நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் மும்பையை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் அடுத்துள்ள வர்கலா பீச் பகுதிக்கு சுற்றுலாக்கு வந்துள்ளார் சில நாட்களாகவே அங்கு தங்கியும் இருந்தவர் அங்கு ஒரு பயிற்சியாளரிடம் நீச்சல் கற்றுக்கொண்டு வந்துள்ளார் இதற்கிடையே தான் பயிற்சியின் போது அந்த பெண்ணை நீச்சல் பயிற்சியாளர் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது சுற்றுலா வந்த இடத்தில் தனக்கு நேர்ந்த இந்த கொடுமை குறித்து அந்த பெண் சம்பவம் நடந்த உடனேயே வர்கலா காவல் நிலையத்துக்கு சென்றுள்ளார் அங்கு புகாரை சொன்னபோது முதலில் எழுத்துப்பூர்வமாக புகாரை தரும்படி போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது அதன்படி புகாரை பேப்பரில் எழுத சென்றுள்ளார் ஆனால் அதை வாங்குவதற்கு போலீசார் தாமதப்படுத்தியுள்ளனர் புகாரை பெற்றுக் கொள்ளாமல் நான்கு மணி நேரமாக அவரை காவல் நிலையத்துக்கு வெளியே நிற்க வைத்துள்ளனர் காரணம் கேட்டதற்கு துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவர் வர்கலா வந்ததை சொல்லி அவரின் பாதுகாப்பில் பிஸியாக இருக்கிறோம் என்றும் கூறியுள்ளனர் அப்போது அங்கிருந்து சென்றவர் மறுநாள் காலையில் மீண்டும் வர்கலா காவல் நிலையத்துக்கு வந்து புகார் கொடுத்துள்ளார் அப்போது இந்த சம்பவம் தண்ணீருக்கு அடியில் நடந்ததால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது நீங்கள் கடலோர காவல்துறையிடம் புகார் செய்யுங்கள் என்று அந்த பெண்ணிடம் போலீசார் கூறியுள்ளனர் இரண்டு மணி நேரம் காத்திருந்தும் போலீசாரிடமிருந்து இப்படி அலட்சியமாக பதில் வந்ததால் அந்த பெண் அதிர்ச்சி அடைந்துள்ளார் இதுகுறித்து பேசியுள்ள அவர் போன்ற சம்பவம் கேரளாவில் நடந்தது துரஷ்டமானது நான் புகார் கொடுத்த நபர் குடும்பஸ்தர் என்பதால் போலீசார் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டு அவருக்காக என்னிடம் சென்டிமெண்ட் பேச முயன்றனர் என்றும் கூறியுள்ளார் பொது இடங்களில் பெண்கள் அணுகக்கூடியதான முயற்சிகளை கேரள அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது பெண்கள் மீதான வன்முறையை குறைக்கும் வகையிலும் கேரள அரசு நைட் வாக் திட்டத்தையும் செயல்படுத்த முயன்றுள்ளது இந்த நேரத்தில் கேரளா போலீசாரின் இந்த செயல்பாடு விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த புகாரை தற்போது அரசின் பார்வைக்கு சென்று விட்டதால் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்கள் நன்றி